வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பராக டேஸ்டியாக சக்கரை வெள்ளிக்கிழங்க வச்சு இப்படி ஒரு கட்லெட் செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு டேஸ்டியான கட்லெட் ரெசிபி பார்க்கலாங்க. எண்ணெயே இழுக்காதுங்க, இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இனியும் வேணும் வேணும்னு சாப்பிடுவாங்க. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பர் டேஸ்டியான ஸ்நாக். ஈவினிங்க்கு மார்னிங்க்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கிழங்கு 1/2 kg எடுத்துருக்கேங்க. குக்கரில் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதோட உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் கிழங்கு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், ஆனால் குழந்தைங்க நிறைய சாப்பிட முடியாது, தேகட்டதுன்னு ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் செஞ்சு கொடுங்க, இனியும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க, தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவைப்படும். ஆயில் அடுப்பில் வச்சுட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கிழங்கு மட்டும் வெந்திருந்தால் சரி. இப்போது ரவை 1 கப் எடுத்திருக்கேன், அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டே பொருள் தாங்க, வெங்காயம் கட் பண்ண தேவையில்லை, காய் எதுவும் கட் பண்ண தேவையில்லை. டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்து தான் மசிச்சாச்சு, அதோட பொடி பண்ண ரவையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு காரம் இனியும் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா இனியும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன். சாட் மசாலா 1 டீஸ்பூன். சால்ட்டு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க, இது போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி மேக்ஸிமம் ஊற்ற தேவை வராது, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பிணையறதுலாங்க இருக்குது கட்லெட்டோட பக்குவம். பரோட்டா மாவுக்கு எப்படி பிணைஞ்சிட்டே இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா பிணைஞ்சு கொடுங்க. நல்லா மசாலா மிக்ஸ் ஆகணும். இப்போ கட்லெட்டுக்கு தேவையான மசாலா மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நல்லா தட்டி விட்டுக்கலாங்க. நல்லா பிணைஞ்சு விடும்போது மட்டும்தான், தட்டி விடும்போது வெடிப்பு விடாமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டு இதை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. கட்லெட் ஷேப் வர மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு வீட்டில் இருக்கிற எந்த மூடி வேணாலும் இங்கே உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் பாட்டில் மூடி இல்லை சாஸ் மூடி எது இருக்கோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்தீங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு சூப்பராக கட்லெட் மாதிரி வந்துருச்சு. இன்னும் பெரிய சைஸ் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய மூடி எடுத்துக்கோங்க. பொறுமையாக எடுத்து ஒன்றா எடுத்து வச்சுடுங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். இதுக்கு ஆயில் எதுவுமே இழுக்காதுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ஆயில் சூடாக இருக்குது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றுன்னா போட்டு இடுங்க. நல்லா புரட்டி போட்டுகிட்டே இருக்கணுங்க, அப்போ தான் ரெண்டு சைடு நல்லா வெந்து மேலே கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நல்லா திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சுவையான சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் வீட்லேயே சிக்கனமாக செலவு இல்லாமல் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு கட்லெட் கடையில் 20 ருபீஸ் 25 ருபீஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், செலவே இல்லாமல். இப்போ சூப்பராக இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இது லஞ்சுக்கு சைடிஷாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு சக்கரவள்ளி கிழங்காக இருந்தால் போதுங்க, சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சூப்பரான நம்மளோட கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ மேலே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், ஷேப்பும் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள்.
இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.